சூர்யா மாரி சீரியலில் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மாரி இந்த ஊரை விட்டே போகணுங்கிற மாதிரி ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிற வகையில் சவுந்தலாமா சொன்னதை அப்படியே வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த ஊருக்கு வந்து விடிவு காலம் வரப்போகுதுன்னு எல்லோரும் வந்து மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மாரி வந்து நல்லது தானே செஞ்சாங்க அப்படின்னு சில பேர் பேசினாலும், நல்லதாக சொன்னால் அவன் நாக்கு வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் சொன்னதுனால சவுந்தலாமா வந்து இத்தனை நாள் பொறுத்து பொறுத்து இருந்தாங்க. ஆனால் அவங்க வீட்லேயும் இதே மாதிரி சொன்னனால தான் அவங்க இது மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெய்வானா வந்து பேசுகிறாங்க. மாரியோடம்மா, இனிமேட் நம்ம இந்த ஊரில் வந்து இருக்கக்கூடாது. எப்போ வந்து சவுந்தலாமா சொன்னாங்களோ அப்பயே வந்து இவங்க விட்டுருவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா அவங்க பொண்ணையே நம்ம தான் காப்பாற்றி தந்தோம். அதோட நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் ஒன்றை மட்டும் தனியாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. அது எந்த வகையிலையும் சேர்த்துக்கக்கூடாது. அதனால் நம்ம எல்லாருமே இந்த ஊரை விட்டு போகிறோன்னு சொன்னோன்னா ஸ்ரீஜா வந்து கடுப்பாயிட்டாங்க. இந்த ஊர்லேயே தான் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம், ஆனால் இந்த ஊரை விட்டு போகணுன்னா என்ன அர்த்தங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மாரிக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லாருமே ஒன்றா தான் நிற்கணும் அப்படின்னு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீஜாக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. மாரி வந்து யோசிக்கிறாங்க, நான் பண்ண தப்பால் இவங்க எல்லாம் எதுக்கு வந்து பிரச்சனையில் வந்து மாட்டிக்கணும். இந்த ஊரை விட்டால் தாத்தாவுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இந்த ஊர்லேயே இருக்கட்டும், நம்ம மட்டும் இந்த ஊர்லேருந்து கிளம்பிடலாம், யாருக்கும் தெரியாமல் கிளம்புனா தான் உண்டுங்கிற மாதிரி அவங்க வந்து லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல். நடு ராத்திரியில் வந்து மாரி வந்து கிளம்புறதை வந்து ஸ்ரீஜா வந்து நோட் பண்ணிடுறாங்க. நமக்கு உண்மையிலே நல்ல காலம் வந்துருச்சு போல இருக்கே, இந்த வீட்டுக்கே தெரியாமல் இவன் மட்டும் கிளம்புறா போல இருக்குது, காலையில் நம்ம எதுவுமே தெரியாமல் இருந்துக்கலாங்கிற மாதிரி ஸ்ரீஜா வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. மாரி உண்மையிலேயே வீட்டை விட்டு போகிறாங்களா இல்லையான்னு மாரி பைய தூக்கிட்டு ஸ்லோ மோஷன்லேருந்து வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, ஸ்ரீஜா வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. என்னது நல்ல வேலை, தெரிஞ்சிருந்தால் மாரி வந்து ஏதாவது சொல்லியிருப்பா, அம்மாட்ட வந்து பிரச்சனையில் மாட்டியிருப்போன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த வீட்டை விட்டு போகிறேன், மன்னிச்சிருங்க தாத்தா, நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுவீங்க நல்லாவே தெரியும், இருந்தாலும் எனக்கு வேறு வழி தரலன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஸ்ரீஜா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மனசில் வந்து சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேட் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது, சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க, இருட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. காற்று ரொம்பவே பலமாக அடிக்குது. என்னது கோயிலில் வந்து மணி சவுண்டிக்கிறது கேட்குது, இந்த நேரத்தில் யாராக இருப்பான்னு சொல்லிட்டு கோயிலை வந்து பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க. ஒருத்தவங்க வந்து அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. யார் இது இந்த நைட்டில் வந்து பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அவங்க கிட்ட போனோன்னே அவங்க ஆர்த்தி தட்டோட திரும்புகிறாங்க. அவங்கள பார்த்தா சூர்யாவோட அம்மா மாதிரி தெரியுது. அப்படியே பார்க்குறாங்க இவங்கள மாரிய.